ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மேங்கோ ரைஸ் செய்கிறதுக்கு ஓரளவுக்கு காயான மேங்கோ தான் எடுக்கணும். பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நமக்கு திருகி எடுக்க வராது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ நல்லா காயாக எடுத்துக்கோங்க. லைட்டாக பழுத்திருந்தால் கூட ஓகே தான். நல்லா இதை துருவி எடுத்துக்கலாம். மாங்காயுடைய புளிப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் எவ்வளோ சாதம் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேங்கோவை குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். கூடவே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 4-5 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். நிலக்கடலையை சேர்த்துருக்கேன் கொஞ்சம், அதுவும் ஆப்ஷனல் தான். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் துருக்கி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இந்த மாங்காயிலே சேர்க்குறோம். ஸோ சேர்த்துட்டு அதை நல்லா வதக்குங்க. அது மாங்காயோடைய வாசனை வந்ததும் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்தோம்னா தான் மாங்காயுடைய அந்த புளிப்பு டாமினேட் பண்ணாமல் இருக்கும். ஸோ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி வைங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். வந்ததும் இப்போ கடுகு வெந்தயம் 2 வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், வேண்டாம்னா அப்படியே கூட நார்மலாக தாளிக்கலாம். இது உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அருமையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சாதம் பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டோம். ஸோ மாங்காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக மேங்கோ ரைஸ் செஞ்சு பாருங்கள். இது செஞ்ச உடனே சாப்பிட்றத விட மார்னிங் செஞ்சுட்டு மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.